சுவாமியே சரணமையப்பா. பள்ளி கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் பாலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. பள்ளி கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. கார்த்திகை மாதம் மாலை அணிந்து நேர்த்தியாகவே விரதமிருந்து பார்த்த சாரதியின் மைந்தனே உன்னை பார்க்க வேண்டியே தவமிருந்து இருமுடி எடுத்து எருமேலி வந்து ஒரு மனதாகி பேட்டை துள்ளி அருமை நண்பராம் பாபரை தொழுது ஐயனின் அருள்மலை ஏறிடுவார் சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. சுவாமியே சரணம் ஐயப்பா. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொழி இல்லாத வாழ்வு உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டேன் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து இறையருளும் குருவருளும் பூர்ணமாக நிறைய பெற்றோர்கள் பெரியோர்கள் நமக்கு கல்விகளை கற்றுக் கொடுக்கின்ற வித்தைகளை கற்றுக் கொடுக்கின்ற ஆசிரியர்கள் குருவானவருடைய அன்பையும் ஆசையையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமையக்கூடியது. மகரஜோதி பெருவிழாவிலே இன்றைய தினம் மாலை அணிந்த சுவாமிகளெல்லாம் இந்தியா சென்று அங்கிருந்து இந்த இருமுடி பூஜை ஏற்றுக்கொள்ளுவது. இன்றைய தினம் காலையிலே கணபதி ஹோமம் நடத்தப்பட்டு அங்கு சுவாமிகளெல்லாம் அமர வைத்து அவர்களுக்கு பாத பூஜைகள் செய்யப்பட்டு மலர் மாலைகள் அணிவிக்கப்பட்டு அவரவருடைய இந்த இருமுடிகளை நெய் நிரப்பிக் கொள்ளுவது. சுவாமி ஐயப்பனுடைய தரிசனத்துக்காக எடுத்து செல்லுகின்ற இருமுடிக்கான நெய் நிரப்பி அவர்கள் கையாலே குடும்பத்திலே உள்ளவர்களையெல்லாம் நினைத்து அங்கே அந்த இருமுடி தேங்காய் நெய்த்தேங்காய் வைக்கின்ற அந்த பையிலே அரிசியை போட்டுக்கொள்வது. குடும்பத்தில் உள்ளவர்களெல்லாம் எண்ணி எங்களுடைய கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் சோகங்கள் வேதனைகளெல்லாம் நீங்க வேண்டும் சந்தோஷமான வாழ்வு நமக்கெல்லாம் கிடைக்க வேண்டும் என்று அவரவர் தங்களுடைய அந்த இருமுடி பையிலே அரிசியையும் போட்டு அட்சதையை போட்டு சில்லறை காசுகள் போட்டு அங்கே பூஜிக்கப்பட்டு அந்த நெய் நிரப்பிய தேங்காயை வைத்து முதலாவது முடிச்சாக கட்டிக்கொள்வது. அடுத்த முடிச்சிலே தங்களுக்கு தேவையான பொருட்களையும் வைத்து அந்த இருமுடியை கட்டி எடுத்து நடையாக சென்று காடு மலை கடந்து செல்வது. கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை பள்ளி கட்டு சபரிமலைக்கு என்று இந்த சரணகோஷங்களெல்லாம் எழுப்பிய வண்ணம் ஏற்றி விடப்பா ஐயப்பா தூக்கி விடப்பா ஐயப்பா என்று ஐயனை வேண்டிய வண்ணம் நடந்து சென்று 18 படியேறி ஐயனை தரிசித்து நெய்யபிஷேகம் செய்கின்ற சிறப்போடு கூடியதாகிய இந்த நிகழ்விலே கலந்து கொள்ளுகின்ற அனைவருக்கும் அனைத்து உலகெங்கும் வாழுகின்ற அடியவர்களுக்கும் ஐயப்பனுடைய திருவுளெல்லாம் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பிடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம்.
சுவாமியே சரணமையப்பா. சுபம். இறை இயேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, ஆண்டவர் இயேசுவின் அன்பும் அருளும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருமுறை தொழுநோயினால் பிடிக்கப்பட்ட ஒரு மனிதன் இயேசுவிடம் சென்று, உமக்கு விருப்பமானால் என்னை குணமாக்க உம்மால் முடியும் என்று சொல்லுகின்றார். நாங்கள் ஒருவரிடம் ஒரு விண்ணப்பத்தை கேட்கின்ற பொழுது, அந்த விண்ணப்பத்தை நாங்கள் அடுத்தவர்கள் மீது திணிப்பது உண்டு. கட்டாயம் நீ இதை செய்ய வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு மட்டுமல்ல, அவர்களை நாங்கள் வலியுறுத்தி அவர்களிடம் அந்த உதவியை பறித்துவிட வேண்டும் என்ற அந்த சுயநல விருப்பத்தோடு நாங்கள் அணுகுவது வழக்கம். எனவே நாங்கள் மற்றவர்களோடு உரையாடுகின்ற பொழுது, உறவாடுகின்ற பொழுது, எங்களுடைய விருப்பம் நிறைவேற வேண்டும் என்று நாங்கள் மற்றவர்கள் மீது எங்களுடைய கருத்துக்களையும் எங்களுடைய விருப்புகளையும் நாங்கள் திணிப்பது வழக்கம். இவ்வாறு திணிப்பதினாலே சில வேளைகளிலே எங்களுடைய அந்த நல்ல உறவு முறிந்து போகின்றது. அடுத்தவர் அவர் உணர்ந்து கொள்ளுவார், இவர் ஒரு சுயநலவாதியாக இருக்கின்றார், இவர் தன்னுடைய சுதந்திரத்திலே தலையிடுகின்றார், இவர் தன்னை கட்டாயப்படுத்துகின்றார், அதனாலே அவர் மனமுவந்து ஒரு விடயத்தை செய்வதற்கு தயங்கலாம். அல்லது செய்தாலும் அவர்கள் உள்ளத்திலே அந்த நல்லெண்ணம் இல்லாமல் செய்யலாம். இப்படி இந்த உறவிலே பல சிக்கல்கள் எழலாம். ஆனால் இயேசுவிடம் வருகின்ற இந்த தொழுநோயாளி, அவருடைய அதிக தேவை என்னவென்றால், இந்த தொழுநோயிலே இருந்து குணமாக வேண்டும். ஏனென்றால் இந்த தொழுநோயினுடைய தாக்கம், தொழுநோயினால் ஏற்படுகின்ற பல விளைவுகள் இவருடைய உள்ளத்தை மட்டுமல்ல உடலையும் தாக்குகின்ற, அவர்களை சமூகத்திலே இருந்து அப்புறப்படுத்துகின்ற, ஒரு தனிமைப்படுத்தப்படுகின்ற ஒரு நிலையெல்லாம் அவர்களுக்கு பெரும் துன்பம். ஆனால் இயேசுவால் அவரை குணப்படுத்த முடியும் என்றும் அவர் நம்பினார். அதே வேளையிலே இயேசுவிடம் அவர் தன்னுடைய தேவையை திணிக்க விருப்பம் இருக்கவில்லை. ஆனால் இயேசு அவர் மீது பரிவு கொண்டார் என்று சொல்லப்படுகின்றது. அவர் இயேசு அந்த உதவியை செய்கின்ற பொழுது, அவரை குணப்படுத்துகின்ற பொழுது அவர் மனமுவந்து செய்தார். ஏனென்றால் இந்த மனிதன் தன்னுடைய அந்த நிலையிலே இருந்து விடுதலை பெறுவதற்கு தன்னிடம் அவர் எதையும் திணிக்கவில்லை, கட்டாயப்படுத்தவில்லை என்று அவருடைய அந்த மனிதனுடைய தேவைகள் மத்தியிலும் அவருடைய நல்லெண்ணத்தை இயேசு புரிந்து கொண்டார். இப்படி நாங்கள் மற்றவர்களோடு பேசுகின்ற பொழுது, பழகுகின்ற பொழுது, எங்களுடைய கருத்துக்களை திணிப்பதிலே, எங்களுடைய நன்மைகளை மட்டும் நாங்கள் கருதுவதிலே, எங்களுக்கு லாபத்தை மட்டும் நாங்கள் தேடுவதிலே இருக்கின்ற பொழுது, அடுத்தவர்களுடைய நல்லெண்ணத்தை எங்களால் பெற முடியாமல் போகலாம். ஒருவேளை பின்னைய காலத்திலே அவர்கள் சொல்லுவார்கள், அவர்தான் என்னை கட்டாயப்படுத்தினார், அதனாலே நான் இதை செய்தேன் என்று சொல்லி சில வேளைகளிலே அவை பிழைத்தும் போகலாம். அந்த பொறுப்பையும் நாங்கள் ஏற்க வேண்டியவர்களாக இருக்கலாம். எனவே இன்று நாங்கள் சிந்திப்போம், எவ்வளவு தூரம் நாங்கள் மற்றவர்களை அணுகுகின்ற பொழுது அவருடைய தேவைகளை நாங்கள் எங்களுடைய தேவைகளுக்காக அவருடைய உதவிகளை நாடுவது நல்லது, தேவையானது. ஆனால் அந்த நல்ல மனநிலையை எங்களுக்கு தர வேண்டும் என்று உன்னால் முடியும் என்றால், உன்னால் கூடும் என்று சொன்னால், உண்மையாகவே உம்மால் முடியும் என்று சொன்னால் தான் எனக்கு உதவி செய்யும், உம்மால் முடியும் என்று நான் நம்பினாலும், அவர் அதை தன்னுடைய விருப்பத்தின்படி மனமுவந்து செய்கின்ற பொழுது அங்கு உறவு மென்மேலும் வலுப்படுத்தப்படுகின்றது. அந்த உதவியும் அவர் செய்கின்ற அந்த நன்மைத்தனங்களும் எங்களுக்கு நிறைந்த பலனை தரும். அவ்வாறு இந்த தொழுநோய், அதாவது அதிலே இருந்து விடுதலை பெற முடியாது என்ற அந்த நிலைப்பாட்டிலும் இயேசுவினுடைய அந்த குணமாக்குகின்ற வல்லமை அவரோடு தங்கி அவர் குணம் பெற்றார்.
இவ்வாறு நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய தேவைகளை நிறைவு செய்வதற்கு அடுத்தவர்கள் நல்லெண்ணம் கொள்ள வேண்டும் என்ற அந்த மனப்பான்மையோடு நாங்கள் அவர்களோடு எங்களுடைய உறவை தொடுத்து கொள்வோம். அவர்களை நாங்கள் கேட்கின்ற பொழுது அவர்களுடைய தயவை நம்பி நாங்கள் கேட்டுக்கொள்வோம். இறைவனிடமும் அதே வழியாக நாங்கள், இறைவன் அவர் எங்களுக்காக விரும்புவது என்ன? அவர் எப்பொழுதும் எங்களுக்கு நன்மை தனத்தை தான் விரும்புவார். அதனால் இந்த இறைவனுடைய நன்மை தனத்தை நாங்கள் அவருடைய தாராள சிந்தையிலே இருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய தாழ்மையான மனப்பான்மை எங்களுக்கு தர வேண்டும் என்று மன்றாடுவோமாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மாயீன், அம்மா பாத். அன்புள்ள நேயர்களே, சகோதரர்களே, இன்றைய காலை பொழுதிலே உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய நாளையிலே நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகின்ற நல்ல செய்தி என்னவென்று சொன்னால், பெற்றோர்கள் தமது பிள்ளைகளை நேரான வழியிலே வளர்த்தெடுக்கின்ற முயற்சியிலே அவர்கள் ஈடுபட வேண்டும். பிள்ளைகளுக்கு நல்ல பண்பாடுகளை அவர்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும். பிள்ளைகளை நல்லவர்களோடு பழகுகின்ற ஒரு பழக்கத்தை நமது பெற்றோர்கள் ஏற்படுத்திவிட வேண்டும். ஏனென்றால் சிறு பருவத்திலே பிள்ளைகளுக்கு நாம் ஊட்டுகின்ற அந்த பண்பாடுகள் தான் அவர்கள் வயது முதல் வாலிபர்களாகினாலோ, அந்த வயதை தாண்டியதற்கு பின்னாலோ அவர்களை நல்ல பிள்ளைகளாக, நல்ல சமுதாய மக்களாக அவர்களை நாம் மாற்றி அமைக்க நம்மால் முடியும். அதனால் நமது பிள்ளைகளுக்கு எப்பொழுதும் நாம் நல்ல பண்புகளை நாம் உருவாக்க வேண்டும். நல்ல பழக்க வழக்கங்களை நாம் எப்பொழுதும் உருவாக்க வேண்டும். எப்பொழுதும் பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் முன்மாதிரியானவர்களாக இருக்க வேண்டும். பிள்ளைகளுக்கு நாம் எதை கூடாது என்று தடுக்கின்றோமோ அதை பெற்றோர்கள் செய்கின்றவர்களாக ஒருபோதும் இருக்கக்கூடாது. பெற்றோர்கள் ஒரு பிழையை செய்து கொண்டு அதே பிழையை பிள்ளைகள் செய்யக்கூடாது என்று தடுக்கின்ற பெற்றோர்களாக ஒருபோதும் இருக்கக்கூடாது. இறைவன் திருமறை குர்ஆனிலே சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு லிமத்தகூலூன மாலா தஃபாலூன், மூமின்களே, விசுவாசிகளே, நீங்கள் செய்யாததை எதற்காக பிறருக்கு கட்டளை இடுகின்றீர்கள், பிறருக்கு சொல்லுகிறீர்கள் என்று இறைவன் நம்மை பார்த்து கேட்கின்றான். அதனால் நமது பிள்ளைகளுக்கு நாம் சொல்லுகின்ற நமது செய்திகளெல்லாம் நாம் செய்யக்கூடிய நல்லவைகளை மட்டுமே நாம் அவர்களுக்கு சொல்ல வேண்டும். நாம் ஏதாவது தீமைகள் செய்து கொண்டிருந்தால் அதே தீமைகளிலிருந்து பிள்ளைகளை தடுக்க வேண்டும் என்ற அந்த எண்ணம் நமக்கு இருக்குமாயிருந்தால் முதன்முதலாக நாம் செய்ய வேண்டிய காரியம் அந்த தீமைகளை நாம் விட வேண்டும். அதை விட்டுவிட்டு பிள்ளைகளுக்கும் அந்த தீமையை விடுமாறு சொல்ல வேண்டும். அதற்கு ஒரு உதாரணம் சொல்லலாம். இன்று புகைக்கின்ற பழக்கமுடையவர்களாக, புகைபிடிக்கின்ற பழக்கமுடையவர்களாக அதிகமான ஆண்கள் இருப்பதை பார்க்கின்றோம். ஐரோப்பிய நாடுகளில் பெண்களும் புகைக்கின்றார்கள். இலங்கையை பொறுத்தவரையில், ஆசியா நாடுகளை பொறுத்தவரையில் அதிகமாக ஆண்கள் தான் புகைக்கின்றார்கள். புகைக்கின்ற ஒரு தந்தைக்கு தனது மகன் புகை பழக்கமுடையவனாக இருப்பதற்கு விருப்பமில்லை. அதனால் இவன் புகைத்து கொண்டே மகன் புகைக்கின்ற போது மகனை தண்டிக்கின்றவனாக இருக்கின்ற ஒரு தீய பழக்கத்தை நாம் பார்க்கின்றோம். இறைவன் என்ன சொல்கிறான்? நீங்கள் செய்யாததை ஏன் பிறருக்கு செய்யுமாறு ஏவுகின்றீர்கள்? நீங்கள் எதை கூடாது என்று கருதுகின்றீர்களோ அதை நீங்கள் விட்டுவிடுகின்ற வரைக்கும் ஏன் உங்களது பிள்ளைகளுக்கு விடுமாறு நீங்கள் தடை செய்கின்றீர்கள், கட்டளையிடுகின்றீர்கள் என்ற இந்த கருத்தை தான் திருமறை குர்ஆனிலே இறைவன் நம்மை பார்த்து கேட்கின்றான். அதனால் மது பழக்கம் உள்ள ஒரு தந்தை தனது மகன் மது அருந்துகிறான் என்று சொன்னால் இவன் முதலாவது அதை விட வேண்டும். அதனால் அதற்கு பின்னால் பிள்ளையை விடுமாறு சொல்ல வேண்டும். புகைக்கின்ற பழக்கமுடைய ஒரு தந்தை முதலாவது தன்னிடத்தில் இருக்கின்ற பழக்கத்தை விட வேண்டும். அதன் பின்னால் தனது பிள்ளைக்கு அதை விடுமாறு அவன் கட்டளையிட வேண்டும். அவ்வாறு கட்டளையிட்டால் அந்த பிள்ளை அதற்கு செவிதாழ்த்த ஒரு சந்தர்ப்பம் இருக்கின்றது. ஏனென்றால் அந்த பிள்ளை சிந்திக்கும், ஆம், தந்தை தனது கெட்ட பழக்கத்தை விட்டுவிட்டார், புகைக்கின்ற பழக்கத்தை விட்டுவிட்டார், அதனால் நானும் விட்டுவிட வேண்டும் என்று அந்த பிள்ளை ஒரு முடிவுக்கு வர வாய்ப்பு இருக்கின்றது. அதனால்
தீய பழக்கங்களை நம்மிடத்தில் வைத்துக்கொண்டு அதே தீய பழக்கங்களை செய்கின்ற நமது பிள்ளைகளுக்கு அதை செய்யக்கூடாது என்று தடுக்கின்ற இந்த ஒரு அறிவீனமான நடைமுறை ஒரு எந்த பெற்றோர்களிடத்திலும் இருக்கக்கூடாது என்பதை நான் இந்த இடத்திலே உங்களுக்கு இந்த காலை பொழுதிலே சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். அதனால் பிள்ளைகளை பராமரிக்கின்ற, பிள்ளைகளை நேர் வழியிலே வழிநடத்துகின்ற பெற்றோர்கள் ஒவ்வொருவரும் மிக மிக கவனமாக வழிநடத்த வேண்டும். தம்மை முன்மாதிரியாக கொண்டே தமது பிள்ளைகள் நேர் வழி நடக்க வேண்டும் என்பதை கவனத்தில் கொண்டு தாம் நல்ல பழக்கமுடையவர்களாக, நல்ல பண்பாடுகளுடையவர்களாக அவர்கள் நடந்து கொண்டு அதே பழக்கங்களை, அதே பண்பாடுகளை பிள்ளைகளுக்கு ஊட்டுகின்ற பெற்றோர்களாக நமது பெற்றோர்கள் மாற்றமடைய வேண்டும் என்பதை இந்த காலை பொழுதிலே கூறிக்கொள்கிறேன். வாஹிர தஹ்வானா அனில்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.